தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் தமிழர்களின் பெருமை இப்ப நம்ம பார்க்க போற இந்தியாவோட பெருமை இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் வகையில ஒரு பாடலோட இந்த படக்குழுவினரை நம்ம மேடைக்கு அழைக்கலாம் ப்ளீஸ் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம பொங்கல் அன்னைக்கு வந்து பொங்கல் மட்டும் கொண்டாடாமல் ஒரு அருமையான ஒரு இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் ஒரு பாடலோடு நம்மளோட நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கோம் நான் இது வரைக்கும் வந்து எந்த படத்துடைய குழுவினரை நம்ம சந்திக்க போகிறோன்னு நான் சொல்லவே இல்லை இப்போ நான் சொல்கிறேன் மூன்றாம் உலக போர் திரைப்படத்துடைய குழுவினர் தான் இங்கே வந்திருக்காங்க ஸோ படத்தை பற்றி நிறையா விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்குது அண்ட் டிரெக்டர்ட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய மூன்றாம் உலகப் மக்களிலேயே பெரும் வரவேற்பு ஏற்படுத்துச்சு இல்லையா ஆமாம் ஓ இந்த டைட்டில் பார்க்கும்போது எங்களுக்கு அதனுடைய தழுவலாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் ஏற்படுது இல்லை ஐயா கவி கவிப்பரசு வைரமுத்தா எழுதின புக்கை வந்து நான் படிச்சிருக்கேன் அது ஃபுல்லாக அந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த புக்கை படிச்சுட்டோம் அதுக்கப்புறம் தான் நான் அந்த ஸ்கிரிப்டை எழுதினேன் ஏன்னா அந்த கான்செப்ட் வேறு அவங்க வேறு இது இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கலந்த ஒரு ஒரு கதை தான் ஏன்னா இன்றைக்கி வந்து ஆசியா கண்டத்திலே வந்து ரெண்டு பலம் பொருந்திய நாடுகள் இருக்குது ஒன்று இந்தியாவும் சீனாவும் தான் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையே நாளைக்கு வார் வந்துச்சுன்னா இதனால் பயனடையக்கூடிய நாடுகளும் நிறையா இருக்குது லாஸ் ஆகக்கூடிய நாடுகளும் இருக்குது அதை ஆனால் சண்டையை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்குறது இது தானே இந்த ஆசியா கண்டத்தின் இரண்டு நாடுகளுக்கும் இடையே வார் வந்துச்சுனா அதை எதனுடைய என்ன அதனுடைய பின்விளைவுகள் என்னாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படத்துடைய கதை குறிப்பாக வந்து வார்ன்னு சொன்னோடனே ரெண்டு ஆர்மி காரங்ஸ் போட்டுக்கிறது மட்டும்தான் சண்டை கிடையாது ஒவ்வொரு இந்திய பிரச்சக்கும் சரி சீன பிரச்சைக்கும் சரி அதில் பங்கு இருக்குது அதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் சொல்லுவேன் சார் முதல் படம் இல்லையா ரெண்டாவது படம் இதுக்கு முன்னாடி பாலைன்னு ஒரு படம் பண்ணேன் ஓகே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் இது ரெண்டாவது படம் பட் ஒரு நாட்டுக்கு எதிராக வந்து சண்டை போடுறீங்க முதல் படத்திலேயே ரெண்டாவது படத்திலே வந்து இந்த மாதிரியான ஒரு கட்ஸ் வந்து யாருக்கும் வராதுன்னு நினைக்கிறேன் பட் எந்த கான்ஃபிடென்ட் இப்போ ஒவ்வொரு படமே நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் தான் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இப்போ நீங்கள் பாலைக்கு அப்புறம் நான் ஒரு நல்ல ஸ்கிரிப்டில் பண்ணணுன்னு சொல்ல இவ்வளோ நாள வெயிட் பண்ணி தான் அந்த படத்துக்கு பண்ண நான் ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்குது ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றது ஒரு விஷயம் தான் அது அதே மாதிரி இது ஸ்கிரிப்டாக சேலபிள் அப்படின்றது பார்த்திங்கன்னா அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கமர்ஷியலான சில விஷயங்கள்லாம் இருக்குது படத்தில் இன்றைக்கி வெகுஜன ஆடியன்ஸ் வந்து உள்ளே உட்காந்து ஒரு படத்தை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க என்னென்னலாம் எதிர்பார்க்குறாங்களோ அது எல்லா விஷயமே இந்த பட படத்தை பார்த்தோன்னு அவங்க பூர்த்தி செய்யாது ஐ டியூட் ஹலோ அப்படிதான் இருக்கீங்க தமிழ் நல்லா பேசுவீங்களா பிரதர் நல்லாவே பேசுவீங்க பேசுவேன் சாங்கோட தான் வந்து நம்மளோட ஷோவே ஸ்டார்ட் பண்ணுச்சு சோ பாடல் கேட்கும்போது பயங்கர உணர்வு இந்த மாதிரியான எத்தனை பாடல்கள் இருக்கு யாரெல்லாம் பாடியிருக்கா யாரெல்லாம் எழுதியிருக்கா சோ நம்ம ஃபர்ஸ்ட் கேட்ட சாங் வந்து இந்திய நாடே அது ஒரு பேட்ரியாட்டிக் தேசப்பட்டு உள்ள சாங் சங்கர் மாதேவன் சார் தான் அந்த சாங் பாடியிருக்காரு ஆப்கோர்ஸ் படத்துல மொத்தமா மூணு பாடல்கள் இருக்கு முன்னுக்குமே அண்ணாமலை சார் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு இந்த ஃபர்ஸ்ட் சாங் பொறுத்த வரைக்கும் இதோட தான் ஃபுல் மூவியே நாங்கள் தொடங்கினோம் மியூசிக் அண்ட் அது அவ்வளோ உற்சாகம் கொடுத்தது எங்களுக்கு நான் டியூன் கம்போஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் அது லிரிக் ரைட்டருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அது சிங்கர் ரெக்கார்ட் அப்புறம் நாங்கள் கடைசியாக சாங் கேட்கும்போது அது எங்களுக்கு நிறைய நம்பிக்கை கொடுத்தது இந்த பர்டிகுலர் சாங் அதுக்கப்புறம் சப்ஸிக்வெண்ட்டாக நாங்கள் அடுத்ததாக ரெக்கார்ட் பண்ண சாங் வந்து வான்மழை இந்த சாங் வந்து சின்மையும் நானும் சேர்ந்து பாடியிருக்கோம் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் லவ் சாங் ஒரு ஃபன் லவ் சாங் பண்ணால் எப்படி இருக்குங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப நவீன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு சார் அண்ட் தென் ஃபைனலி அன்பே அண்ட் அன்பே நானும் சக்தி ஸ்ரீ கோபாலனும் இந்த பாட்டை பாடி அண்ணமணி சார் இது வரைக்கும் பெரிய சூப்பர் ஸ்டார்கள் படத்துல எல்லாம் நீங்கள் எழுதியிருக்கீங்க வேட்டைக்காரன் சகுனி இந்த மாதிரியான படங்களில் கமர்ஷியல் படங்கள் தான் நிறையா பண்ணியிருக்கீங்க அண்ட் மூன்றாம் உலகப்போர் படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு படம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த படத்தில் மூணு பாட்டு வேஸ் சங்கர் சொன்னார் ரொம்ப முக்கியமான பாட்டாக நான் நினைக்கிறது இந்தியாவை பத்தி ஒரு பாட்டு ஏன்னா இப்ப நிறைய படத்தில் ரோஜா ஜெய்ஹிந்த் அந்த மாதிரி படத்துல இந்தியாவை பத்தி வந்திருக்கு பாட்டு ஆனா முழுக்க அந்த பாடல் முழுக்கவே அப்படி இருக்குன்னு சொல்ல முடியல இந்த பாட்டு வந்து இந்திய நாடே நீ வெறும் நீரும் நிலமா எங்கள் உயிரின் சுவாசம் ஒரு துளி உதிரம் இருக்கிற வரைக்கும் என்னுயிர் தேசத்தை காக்கும் அப்படின்னு தொடங்கும் இந்த பாடலை வந்து அவர் இன்னொரு தடவை வந்து பாடினார்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து எழுந்து நின்று நம்ம மரியாதை செலுத்துவோம் ஏன்னா இது வந்து ராணுவ வீரர்களுக்கு வந்து நம்ம சமர்ப்பிக்கலாம் அந்த சாங்கை வெறும் நீரும் எங்கள் உயிரின் சுவாசம் அன்புசார் சுரேஷ் சார் ரெண்டு பேரும் படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் ஐ திங்க் இது உங்களுடைய முதல் படம் இல்லையா ஸோ என்ன காரணம் முதல் படமே வந்து இப்படி ஒரு தேசபக்தி கொண்ட ஒரு படத்தை வந்து எடுக்கிறதுக்கு அதில் வந்து புது டைரக்டர் கதை ஹீரோ புதுசு மொத்த டீமே மொத்த டீமே எல்லாம் புதுசாக இருக்கிறதுனால கதைக்களம் வந்து முற்றிலும் மாறுபட்டது கதை வந்து இதில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நடக்குதுன்னு ஒரு வரியில் சொன்னாலும் இதோட ஆரம்பம் என்னமோ இப்போ நடக்கிறது தான் அது திரைப்படத்தின் மூலயமா மக்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க அதில் நம்மளால் முடிந்தது ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து பதிவு செய்யணுன்றதில் நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன் அது என் முதல் முதல் படமாக இருந்தாலும் அந்த வேலையை நான் திருப்தியாக செஞ்சுருக்கேன்றதில் நான் ரொம்ப திருப்திப்படுறேன் சுரேஷ் சார் உங்களோட பார்வையில் மூன்றாம் உலக போரை பற்றி சொல்லுங்கள் மூன்றாம் உலக போர் அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபியூச்சர் ரிஸ்டிக்காக எடுத்திருக்கோம் இப்போ ஃப்யூச்சர் இஸ்டிக் அப்படின்னாக்கா அதுக்கான என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்கும் அது மட்டும் இல்லை இப்போ ஒரு இந்தியன் ஆர்மியில் ஒரு நம்ம இங்கே இன்னைக்கு சந்தோஷமாக இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம் இதுக்கு காரணமே வந்து நமக்காக அங்கே இந்தியன் ஆர்மிஸ் கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த மாதிரி அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க அவங்க மட்டும் கஷ்டப்படல அவங்க ஃபேமிலியும் சேர்ந்து கஷ்டப்படுது அந்த ஃபேமிலியும் எப்படி கஷ்டப்படுது என்ன மாதிரி தியாகம்லாம் நமக்காக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்றத அந்த படத்தில் அவங்க காமிச்சிருக்கோம் படத்துடைய எடிட்டர் நீங்கள் சொல்லுங்கள் எடிட்டரோட பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு படத்தோட கதையே மாற்றி விட்டுருன்னு சொல்லுவாங்க ஸோ உங்களோட ஒர்க் மூன்றாம் உலக எந்த அளவுக்கு வந்திருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிஜி எல்லாமே அதிகம் அதெல்லாம் பிகினிங் ஸ்டேஜ்லேருந்தே இந்த படத்துக்கு நான் தேவைப்பட்டுட்டேன் ஃபஸ்ட் டைம் சாரை பார்த்து கதை சொன்னோன்னே சார் சொல்லிட்டார் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்தே இருக்கணும் நீங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டராகவும் ஒர்க் பண்ணணுன்னே சொல்லிட்டாரு நான் வந்து இந்த படத்தை வந்து பார்த்து பார்த்து தான் படம் பண்ணேன் ஆனால் பார்க்காம செலவு பண்ணவங்க ரெண்டு தான் அந்த அளவில் கண்டிப்பாக தேங்க்ஸ் விஷயம் சிஜி முடிச்சிட்டோம் நாங்கள் ஒன் ஒன் இயரில் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு அவுட் என்ன இப்போ நம்ம ஷூட்டிங் எடுக்கும்போது ப்ரீ விசுவைசேஷன் தான் முன்னாடி கிரீன் மேட் ப்ளூ மேட் வச்சு தான் பண்ணணும் அப்போ நம்ம அவுட்புட் பார்க்க முடியாது சிஜி ஃபுல்லாக அப்புறம் திரும்ப எங்களுக்கு பெர்ஃபெக்ஷன் தேவைப்பட்டது சார் அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக வந்து முன்னாடியே வந்து பிளான் பண்ணோம் ஆனால் வந்து பெர்ஃபெக்ஷன் தேவைப்படாது இல்லை ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ரொம்ப வெயிட் பண்ணுவோம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டு ஏன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் வெளியே வருதுன்னா இந்த எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த படத்துக்கு ஸோ அப்போ கரெக்டாக நம்ம போய் டெலிவரி பண்ணணும் ப்ராடக்ட் அப்படினும் போது சரி ஓகே ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வெயிட் பண்ணும் அந்த ப்ராடக்ட்டுக்காக திரும்ப சிஜி ஒர்க் பண்ணணும் சி இப்போ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா வந்து சிஜி அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும் இப்போ நீங்கள் ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அதே மாதிரி படம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் அதுக்கு ஆட் டைரக்டர் ரமேஷ் வந்து ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுறத விட ஒரு பணியை வந்து மிகவும் சிறப்பாக செஞ்சுருந்தார் அதில் ஹெலிகாப்டர் செட் ஆகட்டும் இல்லை சப்மரின் செட் ஆகட்டும் உடனே உடனே நைட் ஒன்று நடக்கும் அடுத்த நாள் காலையில் அடுத்து வேறு எதுவும் மாத்திர மாதிரி இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டீமை வச்சு எந்த இந்த பக்கம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் அந்த பக்கம் வந்து அவர் அடுத்த அடுத்து ரெடி பண்ணிகிட்ருப்பார் அதை ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு அதில் அது அந்த இதுக்குள்ள அவர் தேங்க் பண்ணி ஆகணும் அது லவ்வில் ஒரு பிரச்சனை வந்துட்டாவே நமக்கு வந்து வேற அந்த லவ் மூடே போயிடும் எதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது பட் நீங்கள் வந்து படத்தில் ஒரு வார் ஃபீல்டில் வேறு இருக்கீங்க நாட்டுக்காக ஒரு பக்கம் சண்டை போட்டுகிட்டு இருக்கீங்க ஸோ சம நடிச்சா லவ்வும் பண்ணுறீங்க போல இருக்குது இதில் எல்லாம் எப்படி உங்களுக்கு அந்த டைம் கிடைச்சிது லவ் பண்ணுறதுக்கு ஸோ லவ் வந்து படத்தில் எந்த அளவுக்கு செட் ஆகியிருக்கு ஸோ ஃபேமிலி போர்ஷன் வந்து இந்த படத்துக்கு அவ்வளோ எவ்வளோ முக்கியம் அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அக்கிலா கிஷோர் தான் ஹீரோனாக பண்ணியிருக்காங்க ஸோ ஃபேம் அந்த லவ் போர்ஷன்ஸோ இல்லை ஃபேமிலி போர்ஷன்ஸோ அதை தாண்டி வந்து இதில் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கும் அது அதை விட தாண்டி இந்த படத்தில் டைலாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் டைலாக்ஸ் வந்து நம்ம சார் தான் எதிர்க்கார் சுகந்த் கார்த்தி சார் தான் இருக்கார் நீங்கள் கேளுங்க டைலாக்ஸை பற்றி ஏதோ சும்மா டைலாக்ஸ் டைலாக் கேட்டிங்கன்னா கூட சொல்லுவார் சொல்லுங்கள் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் இல்லை என்னென்னா ஒரு டயலாக் எழுதுகிற ஒரு டைரக்டருக்கு அவர் எழுதுகிற எல்லா டைலாக் தான் பிடிக்கும் அது வந்து இது பிடிக்கல பிடிக்குன்னு சொல்ல முடியாது இல்லை ஒரு சில படங்களில் வந்து படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இன்னுமே வந்து அந்த படத்தோட டைலாக் வந்து நம்ம இன்னும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படி வந்து மூன்றாம் உலகம் ஒரு படம் பார்த்ததுக்கு வந்ததுக்கப்புறம் ஆடியன்ஸுக்கு வந்து என்னென்ன டைலாக் வந்து ரொம்ப பரிசயம் ஆகிடும் மகாத்மா காந்தி எங்களுக்கு ஒரு முகம்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் எங்களுக்கு இன்னொரு முகம் அமைதா இருக்குங்கிறதுனால எங்களை பலகீனமா நினைச்சிடாதீங்க வில்லன் வந்து சொல்லுவாரு என்ன சொல்லுவாரு அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டேட்ஸ் எல்லாம் சொல்லுவாரு சென்னை பாம்பே கல்கட்டா இந்த மாதிரி இடத்துல வந்து இம்பார்ட்டன்ட் சிட்டிஸில் அட்டாக் பண்ண போகிறேன்னு சொல்லுவார் அதுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீ அட்டாக் பண்ண அடுத்த செகண்ட் பீஜிங் ஷாங்காய் ஹாங்காங் மக்காவ் டியாஞ்சிங் செங்குடு ஜியான் ஜியாமின் நான்ஜிங் ஜினான் ஊவான் ஈபே ஏர்பே என்டே குங்கு ஃபோசோ செங்சோ நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் இது மட்டும் இல்லடா இன்னும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இடத்துல டார்கெட் வச்சுருக்கோம் முடிஞ்சா அட்டாக் பண்ணி பார் எப்படி இந்த கேரக்டர் ஏன்னா இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் இல்லையா இந்த கேரக்டர் இவர் எப்படி செட் ஆவார்னு உங்களுக்கு தோணுச்சு சார் இது கதைப்படி என்னென்னா ஒரு இந்தியன் மேஜர் ஒரு இருபத்தஞ்சு வயசு பாய் அவருக்கு ஏன்னா இப்போ இருபத்தஞ்சு வயசு ஒரு பாய் நல்ல ஒரு யூத் ஒரு ஸ்மார்ட்டான இருக்கிறது பார்த்தா பெரிய ஆர்டிஸ்ட் அந்த ரேஞ்செலாம் போக முடியாது நம்ம பட்ஜெட்டில் இருக்கணும் நம்ம சொல்கிறது நல்ல உள் வாங்கிட்டு நடிக்கிற ஒரு ஹீரோவாகவும் இருக்கணும் அதை பார்த்து எனக்கு இவர் ஃபிக்ஸ் பண்ணேன் ஓகே இவர் ஒரு பக்கம் இருந்தாலும் படம் வந்து சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற வார் அப்படின்றதுனால அந்த சைனீஸ் காட் காஸ்டிங்லாம் வந்து எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க ஹீரோ ஹீரோயினுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஒரு வில்லன் கேரக்டர் படத்தில் ஒரு மெயினாக இருக்கும் அது படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகும் அவர் வந்து ஒரு ரியல் சைனீஸ்காராக இருக்கும் இருக்கணும் இப்போ நாங்கள் வந்து இந்த கதையை சொன்னோம்னா எந்த சைனீஸ்காரரும் நடிக்க மாட்டாங்க அது கண்டிப்பாக நாங்கள் வந்து சிலது வந்து நாங்கள் கதையை கொஞ்சம் மறைச்சி அது வேறு மாதிரிலாம் சொல்லி தான் அவர்கிட்ட ஒரு ஒரு ரியல் சைனீஸ்கார் ஒரு ஹாலிவுட் படங்கள்லாம் நடிச்சிருக்காரு இப்போ வந்து பர்ன் வந்து சைனா இப்போ சிங்கப்பூரில் தான் அவர் இருக்காங்க அவரை வந்து மிஸ்டர் வில்சன் அவர் பேர் அவரை வந்து கம்மிட் பண்ணோம் அவர்கிட்ட வந்து ஒவ்வொரு டைலாக்கும் வந்து நான் தமிழில் வந்து சொல்ல 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 அவர் இங்கிலீஷ் எழுதிக்கிட்டார் ஆனால் இந்த ஹீரோ அந்த வில்லனுக்கு வந்து ரெண்டு பேரும் ஈக்குவலாகவே அந்த ட்ராவல் பண்ணிட்டுருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் வந்து கிளைமாக்சில் தான் ஹீரோ அப்படின்னு நிற்பார் அந்த கிளைமாக்ஸ் வரைக்குமே வந்து வில்லன் தான் ஒரு ஹீரோ மாதிரியே ட்ராவல் ஆகிட்டு இருப்பாங்க நிறையா விஷயங்கள் வந்து இந்தியாவில் எடுத்த மாதிரியே தெரியலையே சார் இந்தியாவில் தான் எடுத்தீங்களா இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரியில் எடுத்தீங்களா இல்லை வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை சார் என்னென்னா இந்தியாவில் தான் எடுத்தது எல்லா படமும் எல்லா சீட்ஸும் இங்கே தான் எடுத்தது இதுன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறதுனால நான் வந்து இப்போ இன்னும் இன்றைக்கி என்ன இருக்கிற டெக்னாலஜி வந்து க்ரீன் மேட் ப்ளூ மேட் நம்ம எங்கே வேணாலும் இடத்துல ஃபேஸில் கூட நீங்கள் சூட் பண்ணலாம் அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்குது அதெலாம் வந்து மேக்ஸிமம் நம்ம அந்த ஃபாரின் இதெல்லாம் வந்து நாங்கள் க்ரீன் மேட்டில் தான் எடுத்தோம் நாங்கள் எடுத்துகிட்டு செட்டு போட்டோம் ஆக்சுவலாக அந்த செட்டு என்ன எங்களுக்கு ஒரு மெயின் ஒரு ஒரு போர்ஷன் வந்து என்ன சம்மரின்ல அது ஒரு பெரிய ஒரு சீக்வன்ஸு ஒரு ரியல் சப்மரீனில் சூட் பண்ணால் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நிறையா ட்ரை பண்ணோம் வைசாக் போய் பார்த்தோம் வைசாக் வந்து அந்த செகண்ட் வேல்ட் வாரில் ஆட்ட கலந்துக்கிட்ட ஒரு சப்மரின் அது அது இப்போ காட்சி தான் இருக்குது அதுக்கப்புறம் மும்பையில் போய் பார்த்தோம் இந்தியன் சப்மரீன் அங்கே போய் பார்க்கும்போது ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அதாவது ஒரு பிளாஸ்ட் ஆக்சிடென்ட் ஆச்சு சப்மெரினில் அதனால் எங்களை பார்க்கவே அலோவ் பண்ணல இப்போ புடிசராக சொன்னாங்க ஏன் செட்டு போட்டு எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னாங்க உண்மையிலேயே எனக்கு தோணலை இது எனக்கே ஒரு கிரியேட்டராக எனக்கே தோணலை புடீசர் வந்து செட்டு போட்டாங்க அப்படின்னா இல்லை சார் பட்ஜெட்டு பெருசாக ஆகும் அப்படின்னு இல்லை ஆடேட்டர் கூப்பிடுங்க ட்ரை பண்ணி பார்ப்பணும் அதுக்கப்புறம் தான் நல்லா பக்கா சோரி போர்ட் போட்டு சிஜி இது கொடுத்து பார்த்தோம்னா அது இது வரைக்கும் இந்தியாவில் வந்து ஒரு சம்மரின் வந்து செட்டு போட்டு யாரும் எடுக்கலை சம்மரின் யூஸ் பண்ணுற படமும் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு இந்த படம் ஒரு ஒரு பெரிய குயூரியாசிட்டியாவது ஏற்படுத்தும் இல்லை இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு மாதிரி சொல்லலாம் இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய ஃப்யூச்சரிஸ்டிக் சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் வந்திருக்கு இந்தியில் டூ தௌசண்ட் அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்துருக்கு தமிழ்ல நடத்திருக்காங்க அதில் என்னன்னா அந்த டைம் மிஷின் மாதிரி போய் ட்ராவல் ஆகிட்டு திரும்ப நம்ம இந்த காலத்துக்கு வந்துடுவோம் இந்த படம் முழுக்க முழுக்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே நம்ம நம்ம எப்படி வாழ்ந்துருப்போம் அப்படின்றது ரொம்ப எதார்த்தமாக சொல்லியிருப்போம் ரொம்ப எக்ஸ்ட்ரா கண்டா லைக் போய்ட்ட ஒரு ரோபோஸ் அது இதுன்னெலாம் ரொம்ப அதெல்லாம் இல்லாமல் யதார்த்தம் ஒரு பத்து வருஷம் பத்து வருஷத்தில் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்றது ரொம்ப அழகாக பதிவு செஞ்சிருக்கார் நம்ம இப்போ இந்த படத்தில் ரீ ரெக்கார்டிங் அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் அப்ரோச்சே நாங்கள் வேறு மாதிரி பண்ணோம் யூஸ்வலாக வந்து ஷூட்கப்புறம் ஃபஸ்ட் எடிட் முடிச்ச அப்புறம் மியூசிக் டைரக்டருக்கு ஒரு காப்பி வந்துடும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு ஒரு காப்பி போயிடும் டைலாக்ஸ்க்கு ஒரு காப்பி போயிடும் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதான் ஃபர்ஸ்ட்லேருந்தே நாங்கள்லாம் ஒரே யூனிட்டாக ட்ராவல் பண்ணுறதுனால ஃபஸ்ட் கார்டுக்கு அப்புறமே நாங்கள் படத்தை பார்த்துட்டு ஜாயிண்ட்டாக டிசைட் பண்ணோம் இதுக்கு மியூசிக் எப்படி ஆரம்பிக்கணும்னா டைலாக்ஸ் முடிச்சுட்டு எஃபெக்ட்ஸ் முடித்ததுக்கு தான் நாங்கள் மியூசிக்கே ஆரம்பிக்க முடியும் ஏன்னா நிறைய இடத்துல வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்தது ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஆர்ஆர் இருக்கணும் நிறையா இடத்துல வந்து டயலாக்ஸே இருக்காது சில இன்ட்ராக்ஷன்ஸ் ஆப்வியஸ்லி அந்த வார் சீன்ஸ் ஃபைட் சீன்ஸ்லாம் ஸோ அதில் வந்து சவுண்ட் டிசைன் எப்படி வரப்போகுது அந்த ஸ்பேஸில் ஆர்ஆர் எப்படி உட்கார போகிறது பிகாஸ் ஒரு டிப்பிக்கல் வார் ஃபிலிம்க்கு உண்டான சவுண்ட்ஸ்கேப் ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா பிராஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்புறம் வுட்வின்ஸ் பெரிய ட்ரம்ஸு சைனீஸ் ட்ரம்ஸ் தாய்க்கோ அந்த மாதிரிலாம் நிறையா யூஸ் பண்ணியிருக்கோம் சில சீன்ஸ்லாம் வந்து பிகாஸ் நீங்கள் ட்ரெயிலரை பார்த்து ஒரு ஒரு சர்ட்டன் கிளாஸ் இருக்குது மேக்கிங்கில் ஸோ அந்த மேக்கிங் த்ரூ அவுட் த மூவி இருக்குது ஸோ நிறையா இன்ட்ராக்ஷன்ஸில் வந்து லைக் பிட்வீன் த ஹீரோ அண்ட் வில்லன் அதில் தான் வந்து மியூசிக் ரொம்ப ஒரு ஜாரிங்காக இல்லாமல் மினிமலிஸ்ட்டாக தேவைப்படுது ஸோ அதுக்கு இப்போ ஒரு இங்கிலீஷ் படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பேக்ரவுண்டில் லைட்டாக ஒரு சர்ட்டன் ஒரு ஒரு ஈரி ஃபீல் ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அண்ட் அதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஏன்னா என்னென்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சட்டிலாக இருந்தது ஸோ மியூசிக் வந்து அந்த இடத்துல அதுக்கு கரெக்டாக கொண்டு போகணும் கொஞ்சம் நாங்கள் மியூசிக்கை ஜாஸ்தியாக ஒரு பண்ணிட்டோன்னா ஒரு மெலோ என்ன இது அப்படின்னு ஆகிடும் பட் அப்படி இல்லாமல் அந்த பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது பட் அது பண்ணியிருக்கோம்னு நம்புகிறோம் நிறைய படங்களுக்கு வந்து பாடல்கள் எழுதியிருக்கீங்க ஸோ இந்த மூன்றாம் உலக போகிறவங்களை எந்த அளவுக்கு வந்து பெருமைப்படுத்துன்னு நீங்கள் நம்புறீங்க கண்டிப்பாக அந்த இந்திய நாடு நீ வந்து பெருமைப்படுத்தின்னு நம்புகிறேன் ஒரு விஷயம் டைரக்டர்கிட்ட கேட்க சொன்னவங்களே என்னென்னா அந்த சங்கர் மகாதேவன் சார் இந்த பாட்டு பாடி முடிச்சுட்டு ரொம்ப நெகிழ்ந்து போய் இது கண்டிப்பாக பெரிய விருது கிடைக்கும் அப்படின்னு சொன்னதாக கேள்விப்பட்டேன் நான் இந்த மாதிரியான அங்கீகாரமும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு சரியான விஷயம் எனக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு அன்னையின் கருவில் கலையாமல் பிறந்தாயே அப்போதே மனிதாணி ஜெயித்தாயேன்னு ஒரு பாட்டு ஹரிதாஸில் எல்லா பாட்டும் எழுதினேன் நேஷ்னல் அவார்டுக்கு போச்சு கிடைக்கல அது வருத்தம் அந்த மாதிரி வந்து கிடைச்சிதுன்னா சந்தோஷப்படுவேன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மூன்றாம் உலக போர் தயாரித்ததுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரவுடாக ஃபீல் பண்ணிங்க நீங்கள் ரெண்டு பேரும் சார் அதுவும் இங்கே வந்து ப்ரொடியூசராக நாங்கள் ஃபீல் பண்ணுறத விட ஒரு இந்தியராக இந்த படத்தை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேனரில் வந்து நம்ம தயாரிச்சிருக்கிறது ஒரு இந்தியனா நாங்கள் ரெண்டு பேருமே பெருமைப்படுறோம் சார் ஒரு இந்தியாவுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம் அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா ஆடியன்ஸாக ஒரு ஒரு இந்தியனுக்கும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க அதில் இந்த மூன்றாம் உலகப்பூரை பார்த்ததுக்கப்புறமா நானும் ஒரு இந்தியன்னு அவங்களும் பெருமைப்படுவாங்க அந்த அளவுக்கு வந்துருக்கு ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம் கண்டிப்பாக வந்து மூன்றாம் உலக போர் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் படமா அமையும் சொல்லிட்டு என்னோட சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் மீண்டும் இதே போல ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் சார் ஓகே ப்ரோக்ராமா பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் இதே போல ஒரு நல்ல நிகழ்ச்சியில் திரும்ப வந்து உங்களை மீட் பண்ணுறேன்